பேருங்கள டாக்டர்னு ஒரு பட்டம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தர்ஷனா அகாடமி சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இருக்கிறது ரிவர் வியூ கேம்பஸ், அதனால இந்த மழையெல்லாம் பெய்யும்போ அங்க அது ஒரு தனி அழகுண்டு அது பார்க்கறதுக்கு. ஹாய் எவ்ரிவன், நான் ஆனட் கிறிஸ்டி, நான் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். இது தர்ஷனா அகாடமி சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு சிஎம்ஐ ஃபாதர்ஸ் நடந்த கேம்பஸ். அதோட இங்கே ஹாஸ்டல் வந்து அகாடமி கிரவுண்ட் ஸ்கூலில் இருக்கிறதுனால ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. அதோட இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு கஷ்டம் இருந்தது. வீட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலில் வந்து இருக்கிறதுனால அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், கூட இருக்கிறவங்க எப்படி இருக்குவாங்கன்னு ஒரு சங்கடம் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. இங்கே இருக்கிறது ரிவர் வியூ கேம்பஸ், அதனால் இந்த மழையெல்லாம் பெய்யும்போது அங்கே அது ஒரு தனி அழகுண்டு அது பார்க்குறதுக்கு. அதோட ஃபேக்கல்ட்டியும் டீச்சர்ஸும் எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாகிட்டு வீட்டில் போகணும்னு ஒரு சங்கடம் தோணாத அளவு நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்குவாங்க. கிளாஸஸ் இருந்த டீச்சர்ஸ்லாம் நமக்கு எவ்வளோ டவுட் வந்தாலும் அட் த மோமெண்ட் ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதோட எங்களோட ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பொதுவாகவே ஹாஸ்டல்லாம் பார்த்தா குவாலிட்டி கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஃபுட் நல்ல குவாலிட்டி உண்டு. அதோட இங்கே உள்ளேயே லைப்ரரியும் சாப்பலும் இருக்குது. அதனால் ப்ரேயர் பண்ணணுன்னாலும் என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் இங்கே உள்ளே இருந்து நம்ம இது பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. இப்போ இங்கே தர்ஷனா அகாடமி ரெசிடென்ஷியல் பேச்சுலாக நான் சேர்ந்துருக்குதேன். இப்போ இங்கே தர்ஷனா அகாடமி கூட என்ன பேருக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு பட்டம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுதேன். ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ.